ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யட் அனதர் வீடியோ ஆஃப் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழில். நான் உங்கள் ஏபி ஜே. ஸோ ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யட் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WCC3 வெர்ஷன் 1.4.5 அப்டேட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஏன்னா ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் 21st வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். ஸோ பெருசாக எதுவுமே ஃபீச்சர் அவங்க வந்துட்டு கொடுக்கல. ஸோ என்ன ஃபீச்சர் அப்படி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, மைனர் பக் ஃபிக்ஸ். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இஸ்போர்ட்ஸ் லாபி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இஸ்போர்ட்ஸ் லாபியில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மேட்ச் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த மேட்ச்சில் வந்துட்டு எத்தனை விக்கெட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெறும் ஒரு விக்கெட் வச்சு ப்ளே பண்ணுறதா, ரெண்டு விக்கெட்டா, மூணு விக்கெட்டா, அஞ்சு விக்கெட்டா, பத்து விக்கெட் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யார் அந்த இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பிளேயர் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ஓவர்ஸ் வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வருஷம் 1.4.5 அப்டேட்டில் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே ஆட் பண்ணலாம். ஏன்னா NPL 2022 வந்துட்டு இப்போ தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு வேறு எந்த ஒரு பெரிய ஃபீச்சருமே இல்லை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஒஸ்டான அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஒஸ்டான அப்டேட்னு சொல்ல மாட்டேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேம்ஸில் வந்துட்டு, அதாவது இன் கேமில் வந்துட்டு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நான் நோட்டீஸ் பண்ண அந்த சின்ன சின்ன விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த இன் கேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ள வந்தோடனே டெய்லி மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளைம் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டாவது ஒரு பேஜ் கொண்டு போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளைம் பண்ணதுக்கப்புறம் கெட் மோர் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது பேஜ் வரும் பார்த்தீங்களா. ஸோ இந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பவுலர் வந்துட்டு யார் பார்த்தீங்கன்னா, சிவம் டூபே இருக்கார் பார்த்தீங்களா. அவருக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 200 பிளாட்டினம் காயின்ஸ் கொடுத்து அவருடைய லெவலப் வாங்கணும்னா வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு 20 வீடியோஸ் நீங்கள் 20 ஆட் பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த எபிக் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னா வாங்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த வெர்ஷன் 1.4.5 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்ஸை நான் பார்க்கவே இல்லை. ஸோ மேபி நான் மிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரில. பட் நான் பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் இந்த வெர்ஷன் 1.4.5 இது ஒரு விஷயம் கொண்டு ஆகுதுன்னா, ஆட் பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த பிளேயரோட அப்டேட்ஸை வந்துட்டு பை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆடை வந்துட்டு இன் கேமில் ஹோம் பேஜ்லேயே வந்துட்டு காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டவுன் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 4 பிளாட்டினம் காயின்ஸ் கிடைக்கும். பட் இந்த அப்டேட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இதில் 4 பிளாட்டினம் காயின்ஸ் வேணும்னா நீங்கள் அதில் மேட்ச் ப்ளே பண்ணாமல் மேட்ச் இந்த ஆடை பார்த்து நீங்கள் வந்துட்டு இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளாட்டினம் காயின்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மேபி வந்துட்டு ட்ரை பண்ணல, இதை வந்துட்டு நான் மேபி ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன், செக் பண்ண போகிறேன். இப்போ தான் ஆட் பார்க்க போகிறேன். சென்ட்ரிங் அமேசான் மியூசிக் வித் நியூ ஆப். ஸோ இந்த ஆட் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஒரு சில சின்ன சின்ன மைனியூட்டான விஷயம். அதாவது எப்படின்னா, நான் கேம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நான் பார்த்ததில் நோட்டீஸ் பண்ணதாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இன் டீட்டெயில் வந்துட்டு முன்னாடி பண்ணுற மாதிரி இன்டெப்த்தாக இன்னும் நான் வந்துட்டு கேம் ப்ளே பண்ணி பார்க்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவை பார்த்ததில் நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரெண்டு மூணு விஷயங்கள் வந்துட்டு ஓவர் வியூலே வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு தெரிஞ்சிருந்தது. அதுதான் அந்த ஃபஸ்ட் விஷயம் நான் சொன்னேன், இந்த ஆட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடியது. ஸோ ஓகே, நீங்கள் வந்துட்டு மொத்தம் 5 ஆட் பார்த்து நீங்கள் வந்து இந்த மிஷினை முடிக்கணும்னா முடிக்கும். அதாவது வந்துட்டு கேப்டவுனில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுற ஒரு மிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மிஷனை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, 5 ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகி டோட்டலாக 4 பிளாட்டினம் காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் ரெண்டாவது விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மை ஸ்குவாட் பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மேனேஜ் ஸ்குவாட் உள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்கிரேட் பிளேயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் இதில் வந்துட்டு இந்த அளவுக்கு இது வந்துட்டு பெருசாக இருக்காது. இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி முடிஞ்ச நான் வந்துட்டு பழைய வீடியோஸ்லேருந்து நான் முடிஞ்சால் வந்துட்டு எடுத்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆட் பண்ண முடியாமலும் போகலாம். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது என்னென்னா, பிளேயர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. அதாவது இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர் சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தெரியவாங்க. பட் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அப்டேட்டில் கொஞ்சம் இந்த பிளேயர்ஸ் இந்த ஸ்க்ரீனை வந்துட்டு ஒரு நல்ல ஜூமின் பண்ணி வச்சுருக்காங்க. ஜூமின் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்ட், கரெக்டாக வந்துட்டு சொல்லணும்னா ஜூமின் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிளேயரோட இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இந்த ஃபோட்டோஸில் இந்த நேம் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இந்த அப்கிரேட் பிளேயர் அப்படின்னு ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்கிரேட் பிளேயரையும் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல வந்துட்டு. ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியாது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒஸ்ட் அப்டேட்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒஸ்ட் அப்டேட் கிடையாது. இது ஒரு நல்ல அப்டேட் தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு மைன்யூட்டான சேஞ்சஸ் பண்ணிக்கூடிய ஒரு நல்ல அப்டேட் தான்.
அவங்க சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான அப்டேட் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி அவனுங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ என்பிஎல் 2022 அன்லாக் பண்ணல, ஆனால் நீங்கள் வந்துட்டு என்பிஎல் 2022 அன்லாக் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் வந்துட்டு டேராக டிஸ்கார்டு போங்க. ஸோ உங்ககிட்ட வந்துட்டு ரியல் அமௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு டிஸ்கார்டில் வந்துட்டு டபிள்யூசிசியோட அஃபிஷியல் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியல் சர்வரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இதில் அப்படின்றது தெரியல. ஸோ ஒரு சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஓட் மட்டும் பண்ணால் போதுங்க. நீ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு கிவ் அவேஸ் அப்படின்னு இருக்கா, அந்த கிவ் அவே உள்ள போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணால் இதில் ரியாக்ட் மட்டும் பண்ணால் போதுங்க. இவங்க என்பிஎல் 2022 பேக் கிவ் அவேன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்துட்டு இந்த செலிப்ரேஷன் மாதிரி ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா 136 பேர் ஓட் பண்ணுறாங்களே, அந்த இது நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லக்கு இருந்தால் என்பிஎல் 2022 பேக் அன்லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லி நடந்துக்கிறதுக்கு நேற்றுக்கு முந்தா நேற்று நடந்ததில் வந்துட்டு யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரோ ஒருத்தர் பேர் போட்டிருந்தாங்களே, யார் அவர், யா கேமர் இஷித் அப்படின்றவர் வந்துட்டு அந்த என்பிஎல் 2022 பேக்கை வந்துட்டு முந்தா நேற்று வின் பண்ணியிருக்காரு. ஸோ திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கு நைட், அதாவது ஏப்ரல் 22 9:30 வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் ஓட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்படி இல்லைனா இது திருப்பியும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்பிஎல் 2022 அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த ஒரு மெத்தடும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட்ல வந்துட்டு பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. என்பிஎல் 2022 கிடைக்கணும்னா நீங்கள் வந்துட்டு டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுங்கள், அதாவது டபிள்யூசிசியோட அஃபிஷியல் டிஸ்கார்ட். ஸோ இங்கே லெஃப்ட் சைட் பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இன் கேம்லேயே அதாவது நீங்கள் டபிள்யூசிசி ப்ளே பண்ணும்போது வந்துட்டு ஜாயினஸ் ஆன் அப்படின்னு அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்கார்ட் சர்வரில். ஸோ இந்த அப்டேட் வெர்ஷன் 1.4.5 என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இ ஸ்போர்ட்ஸ் லாபியில் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேட்ச்சில் எத்தனை விக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே வந்துட்டு சூஸ் பண்ணலாம், அந்த ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மைனர் பக் ஃபிக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில ஃபீச்சர்ஸில் நான் வந்துட்டு பார்த்துருந்தேன். அதை என்னென்னா இந்த டெய்லி மிஷன் ஸ்க்ரீனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ அதாவது ஆட் பார்த்து நீங்கள் வந்துட்டு மிஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட மேனேஜ் ஸ்குவாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மேனேஜ் ஸ்குவாடில் வந்துட்டு பிளேயர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஜூமின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஜூமின் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது சொல்லவே மறந்துட்டேன் பார்த்திங்களா. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த பிளேயர்ஸ்க்கு பின்னாடி காட்டுறாங்க பார்த்திங்களா, அதுவே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ப்ரீவியஸ் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்ரவுண்டில் இருந்துச்சு. ஸோ இந்த முறை வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட், அதாவது எப்படி ஒரு டார்க் பேக்ரவுண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்து இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அந்த டார்க் பேக்ரவுண்ட் வந்துட்டு எந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுறதை மறந்துட்டேன். பட்டு கொஞ்சம் பேக்கில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்துட்டு டார்க் பண்ணியிருக்காங்க எந்த இடன்றதை மறந்துட்டேன். ஸோ இன்னொரு வீடியோவில் அதை வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நானும் கேள் ஏ பிஜே. பாய் நண்பர்களே, பாய். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.